சவுதி அரேபியாவுக்கு எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்ப அதே மாதிரி இப்ப இந்த டிசைன் போட்டோம் பாத்தீங்களா, இந்த டிசைனை வந்து இப்ப நான் ஜஸ்ட் என் நகத்தாலதான் கீறேங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன்ஸ் கூட வரல, ஏன்னா நான் ஸ்ட்ராங்கா வந்து நல்லா அயன் ஹீட் வந்து நல்லா கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு என்ன ஆஃபர் கொடுக்கறீங்க சார்? இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனதுல நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு சேனல் பேர் சொல்லிட்டு வீடியோ லைக் பண்ணி நமக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும். டெஃபினட்டா 5% டிஸ்கவுண்ட், அபவ் 2000 வந்து 5% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கலான்னு இருக்கோம். ஹாய் மேடம். ஹாய் சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மெட்ராஸ் வ்ளாகர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து தேவிப்ரியா தினேஷ். நான் ஸ்ரீஷாஸ் ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் வந்து பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிட்டுருக்கோம். ஸோ எந்த டிசைன்ஸ் வேணாலுமே நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ண வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குறதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வந்து கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்க இல்லை வந்து எதாவது ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க அதை தான் பண்ணலாம். யார் வேணாலுமே இந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸ்டிச் பண்ண தெரியாதவங்களும் கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி நீங்கள் நெக் டிசைன்ஸ் வந்து போடலாம், புட்டாஸ் வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுட்டு நீங்களும் வந்து லேடிஸ் ஜென்ஸ் யாருனாலுமே வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நல்லா நீங்கள் டெவலப் ஆகலாம். ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டு சாரியிலலாம் நம்ம பார்க்குறோம் நிறையா ஸ்டோன். ஸோ அதுக்கு வந்து இந்த முறையில் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து சப்ளை பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஒர்க் எப்படி பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் காட்டுறோம். சரிம்மா, இப்போ இந்த மெட்டீரியல்லாம் உங்கள்கிட்ட எப்படிமா பர்ச்சேஸ் பண்ணுறது சார்? நாங்கள் வந்து ஃபுல்லாக ஆன்லைனில் தான் சார் வந்து பண்ணிட்டுருக்கோங்க. ஸோ ஆன்லைன்லேயே நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து கொரியர் அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு அந்த ரெசிப்டியும் நாங்கள் வந்து அனுப்பிச்சிடுவோம். நம்ம கிட்ட ஆல்ரெடி நம்ம ஒரு கேட்லாக் ஒரு 150 டிசைன்ஸ்க்கு மேலே வச்சிருக்கோங்க. ஸோ அதை நாங்கள் அனுப்புவோம். ஸோ அவங்களுக்கு அதில் என்ன பிடிச்சிக்கோ எடுத்துக்கலாம். இல்லை அவங்க ஏதாவது வந்து பர்டிகுலராக ஒரு சாரிக்கோ இல்லை புர்காக்கு இந்த மாதிரி எங்களுக்கு வேணும்னு சொன்னாலும் அதையும் நாங்க வந்து ஒரு 3-4 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துறோம். இப்போ நீங்க பண்றதுனா இப்போ இந்தியாக்குள்ளதான் பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்ல வெளிநாட்டுக்கும்? ஃபாரின்க்கும் வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸ்ரீலங்கா, யுஏஇ, சிங்கப்பூர் எல்லா இடத்துக்குமே நாங்க வந்து அனுப்பிடுவோம். வியூவர்ஸ் வந்து வெளிநாட்டுல பாக்குறவங்க இருந்தாலும் தகுந்த மாதிரிதான் நம்ம அந்த போர்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண. ஸ்டோன்ஸ்ல நிறைய சைஸ் வரும் சார். இதை விட சின்ன சைஸ் வருங்க, இதுவே சின்னதா, இதை விட சின்னது வரும், இதை விட பெருசு வரும். அதே மாதிரி ஷேப்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் வரும். கேரளால ரொம்ப பாப்புலரா இருக்க ஸ்டட்ன்ற ஒரு மெட்டீரியல் இருக்குங்க. அதுல அதனால ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து ஒண்ணுதாங்க. ஸோ அதனாலதான் இப்ப நான் ஜஸ்ட் ஒரு சின்ன போர்டில் வந்து காட்டுறேன். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரே ஒன்னு எடுத்துக்கணுங்க, எந்த சைஸ்னாலும். ஏன்னா நம்ம ட்ரேக்குள்ள வச்சு இப்ப ஸ்டோன்ஸ் போடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியே போனாலும் நமக்கு கொடுத்தாலே போதுங்க. இப்ப நான் தேக்கிறப்பயும் உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டா தான் வந்திருக்கும் ஸ்டோன்ஸ். இப்ப ஒரு ஸ்டோன் திரும்பினாலும் அந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு தேக்கிற பாருங்க திரும்பிடுச்சு. ஸோ ஒன்று மேலே ஒரு ஒரு ஸ்டோன்ஸ் ஒராய ஒராய அதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த போர்டில் வந்து எல்லாமே ஈஸியாக பாருங்க.
ஜஸ்ட் ஒரு 30 seconds தான் சார், அவ்வளவுதான் சார். இப்ப பாத்தீங்கன்னா இதுல எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்ல, ஸ்டோன்ஸ் எதுவுமே கவுந்தே இல்ல, கரெக்டா இருக்கு. ஆமா சார், ப்ளீஸ் இப்ப ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்டோன் வந்து இப்படி கவுந்திருக்கு, இங்க வந்து இந்த ஹோல்ல கவுந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு ஸ்டோன், நிறைய ஸ்டோன்ஸ்ன்றப்ப திருப்பி நிறைய ஸ்டோன்ஸ் போட்டு தேய்க்கணும். இப்போ ஒரு ஸ்டோன் தான் கவுந்துங்க. ஜஸ்ட் இந்த பீசஸ் வச்சு நீங்க இப்படி திருப்பி கொடுத்தாலே வந்து போதும். ஸோ இது ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு ரொம்ப மெயினான இது வந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட்டுன்னு சொல்லுவோம் சார். இது ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஷீட், ஒயிட் ஷீட்ல வந்து பேஸ்ட் ஆயிருக்குங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர் ஷீட்ல ஒட்டி தான் நம்ம ஃபேப்ரிக்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த ஸ்டிக்கர் ஷீட்ல இருந்து இதில் எடுத்துட்டு இந்த ஒரு எண்டில் இருந்து கரெக்டா இது பண்ணி வச்சுட்டு இந்த பஃப் வச்சு நல்லா கட்டி கொடுத்துருங்க. ஸோ இந்த போர்டில் இருக்கிற ஸ்டிக்கர் எல்லாமே, ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ரொம்பவே ஸ்லோவாக பொறுமையாக, ஸோ பிகினர்ஸ்ன்றப்ப கொஞ்சம் பொறுமையாக பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப டெஃபினட்டாக நல்லா வரும் சார். நிறைய பேர் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நிறைய லேடிஸ் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். இது ரொம்ப ஈஸி, வீட்டில் இருந்துகிட்டே பண்ணது லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி. ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கிறோம் சார், அவ்வளோதான். நீங்கள் இப்போ நிறைய போடணும் சாரின்னா நம்ம 20-30 நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டு டைம் கிடைக்கிறப்ப நம்ம போட்டுக்கலாம் சார். ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி ஒரு ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா இது நார்மல் சில்க் காட்டன் பிளவுஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேங்க. இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம ஒர்க் பண்ற இடத்துக்கு மேல ஃபேன் ஓடக்கூடாதுங்க. ஏன்னா ஃபேன் ஓடுறப்ப உங்களுக்கு ஸ்டோன்ஸ் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஹீட் நார்மலா நான் இப்ப வந்து சில்க் காட்டன்ல தான் பண்றேன். நான் வந்து ஒரு சில்க் இல்லைன்னா உள் அந்த மோட்ல வச்சுட்டு நான் இப்ப வந்து ஜஸ்ட் தேய்ச்சிடக்கூடாது, இப்படி தேக்க கூடாது. ஜஸ்ட் இப்படி, ஆமா, ஒரு 5-10 seconds உங்களுக்கு கான்ஃபிடன்ட், 15 seconds கூட வைக்கலாம். ஹீட் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க இந்த மாதிரி வச்சு எடுத்தாலே வந்து போதுங்க. இந்த ஷீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா 2 times வரையில மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாங்க. இல்ல லேசா உங்களுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகுற மாதிரி தெரியுங்க. ஸோ அப்போ ஸ்டோன்ஸ் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சிங்க. நீங்க பிகினரா இருக்கப்ப இதுக்கு மேல நீங்க ஒரு கிளாத் போட்டு கூட யூஸ் பண்ணலாங்க. ஸோ மெயின் ஃபேப்ரிக்கு எந்த டேமேஜுமே வராது. ஹீட் ஓவர் ஆனா கூட இந்த ஷீட் தான் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகுங்க, வேற எந்த ப்ராப்ளமுமே வராது. ஸோ நல்லா இந்த ஸ்பாஞ்ச் எனக்கு கை வைக்க கூடாது, ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்படி லேஸாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போ பாருங்க எல்லாமே வந்து ஒட்டு. ஜஸ்ட் எனக்கு ஒரு ஸ்டோன் மட்டும்தான் ஒட்டலை, நான் நார்மல் ஹீட் ஹெவி ஹீட்டே வைக்கலைங்க. நார்மல் ஹீட் இப்போ நீங்கள் காட்டன்லாம் பண்ணுறப்ப ஹீட் ஜாஸ்தியாக வைக்கலாங்க. ஜஸ்ட் அவ்வளோதான், நல்லா தட்டி கொடுத்துட்டு ஒரு எண்டிலேருந்து ரொம்பவே ஸ்லோவாக இப்படி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து சூப்பரா வந்து வந்துருச்சு. ஆமா, இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தடவை, ஆமா சார், ஹீட் இருக்கும். சோ இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுக்காக ஸ்டோன்ஸ் மேலே வைக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நம்ம ஒட்டுவாங்க ஸ்டோன்ஸ், அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக், அது வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு பாத்தீங்கன்னா இது தெரியுது பாருங்க, பிளாக் கலர்ல இது வந்து கம் ஸ்டோன்ஸ். கம் ஸ்டோன்ஸ் அந்த க்ளூ உருகிதான் நமக்கு வந்து இந்த ஃபேப்ரிக்ல ஒட்டுதுங்க. சோ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட கேக்குறாங்க, வீட்டுல இருக்கு மேடம் அது யூஸ் பண்ணலாமான்ட்டு. அது வந்து நார்மல் ஸ்டோன்ஸ்ங்க, பிளாஸ்டிக் வந்து உருகிடும், இது உங்களுக்கு வந்து உருகாது. சோ இதுல வந்து நல்லா இப்படி கொடுத்துட்டு அப்படியே ஒரு 1 hour அப்படியே விட்டுடணும். ஃபேன்கள் அப்படிலாம் வைக்கணுன்றது இல்லை சார். நம்ம உங்களுக்கு டவுட் இருந்தா, ஆமாங்க, டவுட் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி வச்சு வச்சு எடுத்துட்டாலே போதும் சார். ஹீட்டை வந்து ஆனா இதுல வைக்கிறப்ப கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், டைரக்டா வைக்கிறப்ப. அவ்வளவுதான் சார், இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி, எந்த சைஸ்ல வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். நான் உடனே ட்ரே மட்டும் அந்த சைஸ்க்கு, ஏன்னா இது மட்டும் இல்லாமல் நிறைய பார்டர் டிசைன்ஸ், நம்ம வந்து கடவுள் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்து இருக்குங்க சார். இதுல வந்து சாரிக்குன்னு இல்லை, நம்ம இப்போ வந்து ஒரு கிறிஸ்டியன் போட்டோ இருக்குன்னா அதை நம்ம ஃப்ரேம் பண்ணி கூட ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்காக கூட நம்ம வந்து கொடுக்கலாம். கிட்ஸோட நேம்ஸ், ஆல்பபெட்ஸ் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து அவைலபிளா இருக்குங்க. இப்போ உங்களுடைய ஒர்க் என்னன்றாக்கா, இதே மாதிரி இந்த ஸ்டோன்ஸ் பிளஸ் வந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட், இது மூணுமே உங்களுடைய இது நாங்க வந்து சப்ளை பண்ணிட்டு எங்க இருந்தாலும் உங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். மெயினா வந்து ஃபேஷன் டிசைனர்ஸ், டெய்லர்ஸ், பொட்டிக் இன்டர்நேஷனல் சொல்லி இருக்கீங்க, இன்டர்நேஷனலும் அவைலபிள் இருக்குதுங்க.
சோ இப்போ அதே மாதிரி இந்த டிசைன் போட்டோம் பாத்தீங்களா, இந்த டிசைனை வந்து இப்போ நான் ஜஸ்ட் என் நகத்தால தான் கீறுறேங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன்ஸ் கூட வரல, ஏன்னா நான் ஸ்ட்ராங்கா வந்து நல்லா அயன் ஹீட் வந்து நல்லா கொடுத்துருக்கேன். என்ன வாஷ் பண்ணாலும் ஒண்ணுங்க ஆகாது சார், மேக்ஸிமம் ஹேண்ட் வாஷ் வந்து பெஸ்ட். ஜெனரலாவே சாரீஸ் நம்ம ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவோம், மெஷின்ல போட்டா கூட ஒன்னும் ஆகாதுங்க. வந்து மேக்ஸிமம் ஸ்டோன்ஸ் வந்து நல்லா நீங்க ஹீட் கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே தான் சார் சொல்றோம். அதாவது இதுக்கு தான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் இல்ல, அவங்க எதுக்கு தேவையோ சாரியோ பிளவுஸோ இல்ல புர்கா மிஸ்ஸோட டிரஸ் மெயினா பாவாடை சட்டையோட அந்த சட்டை இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நெக் டிசைன் நம்ம எந்த அளவுக்கு ஆரி வர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு இந்த வர்க் வந்து பண்ணலாம் சார். ஆரிய காட்டுல இந்த வர்க் வந்து செய்யறதும் ஈஸிங்க, நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல நாம வந்து பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லுக் வந்து இன்னுமே கிராண்டா இருக்கும் சார், ஃபுல்லாவே வந்து இருக்குங்க. ஆமா சார், இப்ப நம்ம இந்த எல்லாமே பிளாக் கலருங்க. இந்த புர்காக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிளாக் ப்ளூ, இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலருங்க, கோல்டு கலர். இது வந்து ஆரஞ்சு கூட இருக்குங்க, ஆரஞ்சு. இது வந்து ரெயின்போ சார், நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ரெயின்போ தான் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அனுப்புறாங்க அப்படின்னா அதுவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் சார், அதுவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒரு 3-4 டேஸ் டைம் இருந்தா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சார். அது அவங்க என்ன சைஸ் சொல்றாங்களோ, இப்ப லென்தா வேணா லென்தா, ஏன்னா இது லென்த் போக போக உங்களுக்கு ஒர்க் டைம் வந்து ஈஸி ஆகும். உங்களுக்கு வந்து 10 போர்டு போடுற இடத்துல ஒரு 6 போர்டு போட்டா போதும், ஒர்க் பண்ணி வச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பார்டர் டிசைன் சார், இது எல்லாமே நம்மளுக்கு ஃபாஸ்ட் மூவிங் தாங்க இந்த பார்டர்ஸ். பார்டர்ஸ் இதெல்லாம் ரேட் பாத்தீங்கன்னா அந்த சைஸ் அண்ட் டிசைன்ஸ் தகுந்த மாதிரி வரும் சார். ஏன்னா இது ஒரு இதுல வந்து ஒரு 200 கல் இருக்க மாதிரி இருக்கும். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா 300 கல். உங்களுக்கு ஸ்டோன் குவாண்டிட்டி போக போக வந்து பாத்தீங்கன்னா லுக் ரொம்ப கிராண்டா இருக்குங்க உங்களுக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது கண்டினியூட்டியா கொடுத்துருப்பாங்க சார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா வெறும் ஸ்கொயர் தருவீங்க, இங்க பாத்தீங்கன்னா 2 டாட். சோ அடுத்த பார்டர் நீங்க ஜாயின் பண்றப்ப இதுக்குள்ள போயிடும். ஆமாங்க, நாம வந்து ஒர்க் வந்து பினிஷிங் பர்ஃபெக்டா வருங்க. இது வந்து ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்க, ஹார்ட் ஜெனரலா எல்லாருமே ரொம்ப பிடிக்குங்க. அதுல வந்து ஒரு 2 டிசைன் சார் இது. எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க கொரியர் மூலமா வாங்கிக்கலாம். இந்தியா முழுக்கவும் உங்களுக்கு கொரியர் ஃபெசிலிட்டி இருக்கு, இன்டர்நேஷனலும் இருக்கு. ஆல்ரெடி ஸ்ரீலங்கா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, யுஏஇ துபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சவுதி அரேபியாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்க்குமே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் நம்ம வியூவர்ஸ் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னாக்கா எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எஸ் பாருங்க, நீங்க புட்டிக்கு வச்சிருக்கலாம், இல்ல நீங்க ஓனாவே இது பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க உங்க ட்ரெஸ் உங்க பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் நீங்களே ஓனா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க, நல்லா சூப்பரா பண்ணலாங்க சார். இது இவங்கதான் பண்ணும், அவங்கதான் பண்ணும், ஒரு தனியா பிராக்டிஸ் எடுத்துக்கணும். அந்த ஒரு இந்த போர்டு ஒண்ணு வாங்கிக்கணும், இது இந்த ஸ்டிக்கர்ஸ் பாக்கி அயன் பாக்ஸ் எல்லாம் வீட்லயும் இருக்கிறது, பாக்கி இந்த கிளாத் எல்லாமே இருக்கிறது. இது மட்டும்
பட்ஜெட்டிங்கன்னா உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் நீங்களே கஸ்டமைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த போர்டு வந்து பாத்தீங்கன்னா போர்டோட டிசைன் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இது ஒரு போர்டு வாங்கிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் ஏன்னா இது பாத்தீங்கன்னா போர்டோட திக்னஸே அந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் தின்னா இருந்தாதான் உங்களுக்கு உடஞ்சிரும். அந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியான போர்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ண டிசைன். ஒருத்தர் சாரிக்காக கேட்டாங்க இங்க ஒரு அஞ்சுனா அடுத்த இது போறப்ப இன்னொரு அஞ்சு பத்து இது வந்து நடுவுல இந்த டிசைன் வந்து வர மாதிரிங்க. இது வந்து லைன்ஸ் நம்ம டைரக்டாவும் போடலாம் இல்ல இதுல ஒர்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கவும் செஞ்சுக்கலாம். இருக்கும் அதே மாதிரி புர்காஸ்க்கு நீங்க பண்றதுக்கும் நீங்க ஆமா சார் இது நிறைய டிசைன்ஸ் பார்த்தா அவங்களோட டிசைன்ஸா தான் சார் சாரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஈக்குவலா புர்கா அவங்க வந்து இந்த முகம் இருக்கிறது உருவம் தான் வந்து எடுக்க மாட்டாங்க. சோ நம்ம அந்த மாதிரி அவ்வளவு போடுறது இல்லைங்க. அது கேட்டாதான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாரிக்கு வந்து பார்டர்ஸ் வருது நம்ம ரெடிமேடா வாங்க இந்த மாதிரி தாங்க. நம்ம நினைப்பு நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு எப்படி ஸ்டிக் பண்ணி இருப்பாங்கன்னு யோசிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தாங்க போர்டு. இதுல வந்து இந்த ஒரு போர்டுல வந்து மோர் தன் உங்களுக்கு 1000 ஸ்டோன்ஸ் இருக்குங்க. சோ இது பண்றப்ப உங்களுக்கு டிஷ்யூஸ் வாங்கிக்கலாங்க. இது கஸ்டமைஸ் பண்ணிட்டு நீங்க வாங்கும் போது கைடும் பண்ணிடுவீங்க. பண்ணிடுவோம் சார். இந்த வீடியோவை ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பார்த்தாலும் நீங்களே பண்ணிடலாம். இன்னமும் உங்களுடைய யூடியூப் சேனலும் இருக்கு பேஸ்புக்கும் இருக்கு அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்கும் அதுல நிறைய அப்டேட்டட் டிசைன்ஸ் அவங்க என்னென்ன லேட்டஸ்டா பண்றாங்களோ அது எல்லாமே வீடியோஸாவும் வந்துகிட்டு இருக்கும். அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போய் நீங்க உங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணும் போது ஃபுல்லா கைட் பண்ணிடுவாங்க. பண்ணிடுவோம் சார். இல்ல கிளாஸஸ் வேணும்னு ஒரு சிலர் கேட்டா நாங்க ஆன்லைன் கிளாஸஸ் ஜூம் கூகுள் மீட் வழி ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கலாம் சார். அவங்களுக்கு ஃபுல்லா டவுட் கிளியர் பண்ணி என்ன பண்ணணும் எப்படி செய்யணும்ங்கற ஃபுல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே எந்த மாதிரி கிளாத்க்கு எந்த மாதிரி வந்து ஹீட் வைக்கணும் என்ன எவ்வளவு நிமிஷம் எவ்வளவு செகண்ட்ஸ் வந்து பண்ணணும் அப்படினா அந்த கிளாஸ் மூலமா அவங்க ஒரு சாரிய ஃபுல்லா வர்க் பண்ண வச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு பார்டர்ஸ் நிறைய இருக்கு சார். பார்டர்ஸ் இல்லாம சின்ன டிசைன்ஸ். இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கேரளால வந்து இந்த செட் மூண்டு சாரீஸ் எல்லாம் வரும் பாத்தீங்களா அதுக்கு அந்த பிளவுஸ்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்டட் ஒர்க் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த போர்டு யூஸ் பண்ண முடியாதுங்க. அதுக்கு பார்த்தா டிசைன் இதே மாதிரி இருக்குங்க. ஆனா அந்த ஹோலோட டெப்த் அகலம் எல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆமாங்க சார். நான் அதுவும் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க. நீங்க வந்து வாசல்ல டெக்கரேஷன் பண்ணி ஸ்டோனோட டெக்கரேஷன் பண்ணி ஜஸ்ட் லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல இது ஆக்சுவலி என்னோட கிட்ஸ்க்காக வந்து போட்டதுதான். அவங்களுக்கு புக்ல இல்ல அந்த மாதிரி அவங்க டிஷர்ட்ஸ்ல கூட பாய்ஸ் டிஷர்ட்ஸ்ல வந்து போடுறப்ப ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இப்ப அவங்க ரொம்ப கேட்டதுனால கண்டிப்பா பேக்ல போடலாம் சார். லஞ்ச் பேக்ல வந்து போடலாம். அவங்க பவுச் வந்து கிளாத்ல பண்ணிருந்தாங்க பவுச்ல வந்து போடலாம் சார். பவுச்ல வந்து தாராளமா போடலாம் சார். மொபைல் கவர்லயும் வந்து போடலாங்க. எல்லா டிசைன்ஸ் ஆமாங்க சார் டிஃப்ரெண்டா இருக்குங்க. சோ அந்த மாதிரி இப்ப பார்த்தா அவங்களுக்கே இப்ப வந்து ஆல்பபெட்ஸ் ஜஸ்ட் கிட்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங் கிட்ஸுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக மெயினா இது வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் டிஷர்ட்ல கேக்குறாங்க சார். அவங்க கிளாஸ் ரோல் நம்பரோ இல்ல அந்த மாதிரி போடுறதுக்கு வந்து கேக்குறாங்க. இல்ல அந்த 01ன்றது ஸ்பெஷலா எல்லாருமே வந்து பண்றாங்க. பசங்க சின்ன பசங்க வந்து பண்றாங்க. இது அதுலயே ஆல்பபெட்ஸ் இருக்கு. ஆல்பபெட்ஸ் இதுல இருந்து நேம் கூட எழுதிக்கலாம். ஒரு ஆல்பபெட் போர்டு வாங்கிட்டா என்ன நேம்னாலும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஆமாங்க. ஜஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஷீட் மட்டும் கட் பண்ணிட்டா போதுங்க. நாம வந்து என்ன நேம் வேணாலும் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஆமா சார் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் சின்ன சின்ன போர்ட்ஸ் பட்டர்ஃபிளை போர்டு இது இதுவும் நல்ல சாரீஸ்ல எல்லாம் வைக்கிறப்ப ரொம்ப. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீகாக் போர்ட்லயே ஒரு 4-5 வெரைட்டி இருக்கு. இது வந்து ஃபேசிங் பீகாக்குங்க. இதோட வீடியோ நம்ம சேனல்ல வந்து போடுறோம். ஸ்லீவ்ல ரெண்டு சைடு நம்ம வந்து வச்சுக்கலாங்க. கிட்ஸுக்கும் வச்சுக்கலாம் பெரியவங்க. இது வந்து ஒரே மாதிரி பார்டர் போடுறதுக்காக சாரீல. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ரவுண்ட் பீகாக்
பண்ணிக்கலாங்க. இது வந்து மல்டி டிசைனர் போர்டு, ஒரு போர்டுலயே பார்த்தா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஸோ இது நம்ம ஒரே போர்டு வந்து வாங்கிட்டு நம்ம என்ன ஒர்க் வேணாலும் பிளவுஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாரீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், லேடிஸ் குர்த்திஸ் ஜென்ஸ் குர்தாஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுலேயே வந்து சின்னது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 டிசைன் மட்டும் இருக்குங்க. ஸோ இது ஒரு போர்டுங்க. இது வந்து லாங் 10-in-1 டிசைன், ஒரு போர்டில் 10 டிசைன்ஸ் இருக்குங்க. பெருசாக இருக்கும், ஃபேஸிங் மேங்கோஸ் இருக்குங்க. பிளவுஸ்லாம் போட்டுக்கிற மாதிரி ஃபேஸிங் மேங்கோஸ் ஒரு அன்னப்பறவை அந்த மாதிரிலாம் வந்துருக்கும். ஒரு போர்டுலேயே நிறைய டிசைன். ஆமாங்க சார், நிறையா இருக்கு. இது இன்னொரு போர்டு, இதுலேயே அந்த மாதிரி ஃபேஸிங் மேங்கோஸ் இருக்கும். எங்களுக்கு ஒவ்வொரு போர்ட்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான டிசைன் தாங்க இருக்கும். இதில் வந்து என்ன சின்ன பார்டர் ஒன்று கொடுத்துருக்கோங்க. ஸோ பார்டருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து கொஞ்சம் பெருசு, இதில் எல்லாமே டிசைன்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். லோட்டஸ் இருக்கும், உங்களுக்கு ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும். இதில் ஒரு பார்டர், இது வந்து இன்னுமே பெரிய போர்டுங்க சார். இது நிறைய இருக்கு சார், இது பாருங்க நிறைய டிசைன்ஸ். இதுல வந்து லாங் பார்டர், லாங் பார்டர் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா. இப்ப இதுலயே நீங்க புட்டா வைக்கணும், அதுக்கு மேட்சிங் புட்டாவும் நாங்க கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து ரொம்ப, இது எல்லாமே உங்கள்கிட்ட ரெடிமேடா உள்ள சாம்பிள்ஸ் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதுல சின்ன இது வந்து ரோஸ் ஃபிளவர், எல்லாமே செட். ஒரு ஃபிளவர்னா அதுல ஒரு 5 போட்ஸ், 6 போட்ஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் தகுந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து ஒரு பெரிய சின்ன பொக்கே மாதிரி டிசைன்ல வந்து இருக்குங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ஃபெதர்ஸ், சின்ன ஃபெதர், பெரிய ஃபெதர். அதுக்கப்புறம் இது வந்து டபுள் கலர் சார், இது வந்து டபுள் கலர் போர்டு. சோ இதுக்கு ஆனா டபுள் கலருக்கு எப்பவுமே ரெண்டு போர்டு போடணுங்க. இது வந்து லாங், லாங் பார்டர் போடலாம், இல்ல கட் பண்ணி புட்டா யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். மேங்கோல பார்த்தா அதுலயும் ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்கு சார். இது ஒரு மேங்கோ, இது ஒண்ணு, அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ் மேங்கோ இருக்குங்க. சோ இது ஒண்ணு இருக்கு, இது ஒன்று. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சார் இந்த டிசைன் போடுறப்ப. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாமி போடுவாங்க, நம்ம போட்டுருக்கோம். இது வந்து பிள்ளையார், பாம்பே பிள்ளையார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு சங்கு சக்கர நாமம். இது வந்து கோயிலுக்கு நிறைய பேர் வந்து வாங்குறாங்க சார், வாங்கி லேமினேட் பண்ணி கோயிலில் வந்து கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவனும் நந்தியும் இருக்க மாதிரி சார். இது வந்து காமன். ஸோ ரெண்டு டிசைன் கீழே கொடுத்துருக்காங்க, சைடில் பார்டர். இதை மேலே வச்சுக்கலாம், இல்லை நம்ம பிளவுஸ் கீழே மட்டும் வர மாதிரியும் இந்த டிசைன் வந்து போட்டுக்கலாம். இல்லை ஃப்ரண்ட்டுக்கு, சுடிதாரோட ஃப்ரண்ட்டுக்கு வேணும்னாலும் நாம வந்து கொடுத்துக்கலாம். ஆமாம் சார், அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணி கிரியேட்டிவிட்டி பண்ணிக்கலாம். ஆமா, எனக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும், உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும், பாக்குற வியூவர்ஸ்க்கு அதுலயே மூழ்கி இருக்கிறவங்களுக்கு வேற வேற தாட்ஸ் இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு போர்ட்ஸ் பல விதமா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க சார், அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் போர்டு தான், மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுவோம். ஆமாங்க, ஆனா நம்ம பிளவுஸ் போர்டு என்ன, நடுவுல புட்டாஸ் கொடுத்துறோங்க. சோ இத ஒரு பிளவுஸ் போர்டு வாங்கிட்டு அவங்க புட்டாக்காக இன்னொரு போர்டு வாங்குறோம், இதுக்கு இதுலயே மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். சோ இதை வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பிளவுஸ் போர்டு. ஆமாங்க சார், பிளவுஸ் நெக்கர்க்கு கண்டிப்பா சார். அதுல இந்த பிளவுஸ் போர்டையே நீங்க வந்து உங்க கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து பார்டரும் வச்சுக்கலாம், நெக்கும் வச்சுக்கலாம், ஸ்லீவுக்கு மாங்காவும் வச்சுக்கலாம், புட்டாவும் வச்சுக்கலாங்க. இது எந்த ரெண்டு டிசைன் எப்படி வேணாலும் அவங்க வந்து அவங்க கிரியேட்டிவ் தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க சார். இது வந்து ஃப்ளவர் பார்டர். ஆமாங்க சார்,
இது வந்து அரும்பு இருக்கிற மாதிரி. இது ஆமாங்க சார், பிளவுஸ் டிசைன் இது எல்லாமே ரெகுலர் மூவ்மெண்ட் இருக்குதுங்க. ஜஸ்ட் அவங்க இப்போ ஒரு டெய்லர்ஸ் இல்ல வந்து ஃபேஷன் டிசைனர் ஒரு அஞ்சாறு பிளவுஸ் இது வாங்கிட்டாலே அவங்க போதும் சார், அரேஞ்ச் பண்ணி கீழே வந்து இந்த டிசைன் வைக்கலாங்க, இல்ல இந்த டைமண்ட் வந்து இங்க வைக்கலாம். ஸோ அவங்க கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் நெக்குங்க, நம்ம சுடிக்கு வந்து கொடுக்கலாங்க, குர்த்திஸ் கொடுக்கறப்ப நல்லா இருக்கும். ஸோ இங்க ஏன் வந்து லைன் கொடுத்துருக்கோம்னா, நீங்க ஃபுல் நெக்னா இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோங்க. இது வந்து ஒரு லாங் டிசைன் சார், இதுக்கும் வந்து பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம். வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குங்க சார், ஒண்ணுதான் இல்ல சின்ன சாம்பிள் தான். ஆமா சார், எவ்வளோ வச்சிருப்பீங்கம்மா டிசைன் மட்டும் சார்? என்னோட கேட்லாக்னு பார்த்தீங்கன்னா அதில் மோர் தென் 20,000 டிசைன் பிரிண்டட்ல 20,000 வச்சிருக்கேன் சார். 20,000 டிசைன் வச்சிருக்கீங்களா? ஆமா சார், நான் கேட்லாக் புக் வச்சிருக்கேங்க அதுல வந்து. ஆனா இது வந்து ரெகுலரா வந்து போறது நம்ம அனுப்புறது 150 டிசைன் மேல அனுப்புவோம் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டபுள் கலர் ட்ரிபிள் கலர் இது இந்த பிளவுஸ் போர்டு இன்னுமே நிறைய இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன நெக் டிசைன் சார், இது வந்து கிட்ஸுக்கு. இப்போ இந்த டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் கலரம் பாருங்க. ஆமாம், என்னோட டாட்டரோட ஃப்ராக்குங்க, நான் அவளுக்கு கஸ்டமைஸ் பண்ணுவேங்க என் டாட்டருக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து ரெயின்போ ஸ்டோன்ஸ். ஆமாங்க சார், ரெயின்போ ஸ்டோன்ஸ் இந்த இதுதான். ஆமாங்க சார், ஆமாங்க சார், இதை வச்சுட்டு இன்னொரு பார்டர் சைடில் ஒன்று கேட்டனால பார்டர் இது வந்து இந்த இடத்துல வந்து. ஆமாங்க சார், இது ஒரு சின்ன பார்டர். ஆமாங்க சார், ஆட் பண்ணியிருக்கோங்க, பார்டர் கட் பண்ணி இந்த பார்டரை வந்து கட் பண்ணியிருக்கோங்க நம்ம. இது வந்து நெக்லஸ் பேட்டர்ன். ஆமாம் சார், நெக்லஸ் பேட்டர்ன்ஸ். இது நெக்லஸ் பேட்டர்ன்ஸ் மாதிரி இதுவும் நல்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஆரி வட்டல் பிளவுஸ் பேக் ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான போடுங்க. ஸோ இதுலேயும் புட்டாஸ் வரும். இது வந்து நம்ம ஐடியாஸ், இங்கே ரெண்டு கலர் வேணா நீங்கள் ரெண்டு கலர்ஸும் போட்டுக்கலாம். இதெல்லாம் இதுல பாக்கும் போது எவ்வளவு இது இருக்கு. அதே மாதிரி இது வந்து பிளவுஸ்ல ஸ்டோன் வரும்போது கிராண்ட் அண்ட் ரிச்சா இருக்கும். அதுல நம்ம என்ன ஸ்டோனோ அந்த கலர் பிளவுஸுக்கு தகுந்த கலருக்கு தகுந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா வேற லெவல்ல தான் இருக்கும் கலெக்ஷன்ஸ். இது மாதிரி நிறைய இருக்குதுங்க, நம்ம பாக்கணும்னா பாத்துக்கிட்டே போகலாம். சின்ன சாம்பிள்ஸ் தான் நான் ஷோ பண்ணிருக்கேன். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஃபுல்லா டிசைன்ஸ் அனுப்புவாங்க. அதுல நீங்க எது செலக்ட் பண்ணீங்களோ அதே வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன ஒரு இமேஜ் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு அதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு இது பார்க்கலாம், அப்படி அதுல வந்து ஒரு இது எடுக்கலாம், ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்பி அதே மாதிரி ரெடி பண்ணி வேண்டாம். போர்டு ரெடி ஆரி ஒரு பிளவுஸ பார்த்து அனுப்பிச்சா கூட நம்ம வந்து அது ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இதெல்லாம் நீங்க எல்லாமே ஒரு சாம்பிள் ரெடி பண்ணி. இது வந்து ரெண்டே போர்டு தாங்க, ரெண்டு போர்டு. இப்ப நடுவுல இதை வச்சு நாங்க பேட்டர்ன் கிரியேட் பண்ணிருக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாரி பல்லுக்கு வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும். இது எல்லாமே வந்து பார்டர்ஸ்ங்க, இது எல்லாமே பார்டர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஸ்கொயர் ஸ்டோன் சொன்னீங்களா, இது வந்து ஸ்கொயர் சார். ஆமாங்க ஸ்கொயர். இப்ப இதே மாதிரி ஸ்டோன் மட்டும் இல்ல, இதே மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கு. ஆமாங்க சார், இதே மாதிரி ஸ்கொயர் ஸ்டோன். ஓ, நிறைய வொர்க் சாரீஸ் நம்ம பாத்துறோம். ஆமாங்க, டிசைனர் சாரீஸ். சோ இந்த வொர்க் சாரீஸ் அதுல இந்த சரஸ்கி ஸ்டோன் மைக்ரோ ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே என்ன, நீங்க பிளைன் சாரி வாங்கி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். எஸ், அந்த அளவுக்கு காஸ்ட் வர தேவையில்லை. ஆமா, இது வந்து ஒரு மாடல். ஒர்க் சாரீஸ் எடுத்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு வந்து 2,000-3,000 போகும். நீங்க வந்து ஒரு 500 ரூபாய்க்கு சாரி எடுத்து அதை வந்து 3,000 சாரி ஆக்கிடலாம். ஒரு ரெண்டு போர்டு வாங்கி டிசைன் பண்றப்ப நீங்களும் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு என்ன, நீங்க நாம ஃபர்ஸ்ட் நமக்கு நாம தான் மாடல். நாம ஒர்க் பண்ணி போறப்ப பாத்தீங்கன்னா அப்ப கேட்பாங்க, அப்ப நானே ஒர்க் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். சோ நான் உங்களுக்கும் பண்ணி தரேங்க அப்படின்றப்ப நம்ம இப்போ இந்த இந்த ஸ்டோன் இருக்குலமா. ஆமாங்க சார், இப்ப சாட்டின் இருக்கு, ஜார்ஜெட் இருக்கு, கிரேப் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக்ஸ் இருக்கு, ரயான் இருக்கு, எல்லாத்துலயும் பேஸ்டிங் ஆகும். எல்லாத்துலயுமே ஒட்டும் சார், இதுக்கு தான் ஒட்டும், அதுக்கு தான் சில்க், எல்லாத்துலயுமே ஒட்டும். அடுத்த மாடல்ஸ் போடுறோம், இது வந்து ஜஸ்ட் சாட்டின். சாட்டின் மாதிரி எல்லா ஃபேப்ரிக்ஸ்லயும் ஒட்டுங்க, அந்த டவுட் உங்களுக்கு கிளியர் பண்ணிறேன். இந்த மாதிரி சாட்டினா இருக்கட்டும், ஜார்ஜெட்டா இருக்கட்டும், ரயானா இருக்கட்டும், காட்டனா இருக்கட்டும், சில்க் காட்டனா இருக்கட்டும், இந்த மாதிரி சந்தேரி சில்க், எது வேணாலும் உங்களுக்கு எல்லாத்துலயுமே இது வந்து ஒட்டிக்கிடும். ஆமாங்க சார், அந்த அளவுக்கு கிராண்ட் வர்க்கும் பண்ணலாம், சிம்பிள் வர்க். நான் ஜஸ்ட் இப்ப சாரீஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் கிராண்ட் வர்க் பண்ணேன். இருக்கு
இது அப்படியே சும்மா சாதாரண சாரியை எடுத்து நீங்க ஒர்க் சாரியா மாத்திட்டீங்க, ஸ்டோன் ஒர்க் சாரியா மாத்திட்டீங்க, கிராண்ட் அதுல ரெயின்போ ஸ்டோன் போட்டுருக்காங்க. பல்லு பாருங்க எந்த அளவுக்கு ரிச் அண்ட் கிராண்டா இருக்கு பாருங்க. அதே மாதிரி இதுல பார்டர்ஸ் நம்ம எந்த லென்த் என்ன, நம்ம கடையில வாங்குற லென்த் கம்மியா தான் பார்டர்ஸ் எல்லாம், இது நம்ம எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ பாருங்க கீழே அதே மாதிரி. நாங்க நம்ம சொன்னாதான் தெரியும் நாம ஒர்க் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு. இல்ல இது என்ன கடையில ஏன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லா வராது. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் இது தேவையில்லை. எங்கேயும் போய் ஆட்டா பிடிச்சிட்டு திரிய தேவையில்லை. நீங்க உங்க வீட்டுல இருந்துட்டு இவங்களை இந்த வீடியோ பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா என்ன கேட்குறீங்களோ உங்க வீட்டுக்கு வந்துடும். அவங்களுக்கு வீட்டுல இருந்து நீங்க பண்ணிக்கலாம், அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. நீங்க பண்றதா இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இவங்களுக்கும் நீங்க பண்ணி கொடுக்கறது மூலியமா நல்ல ஒரு ஏர்னிங்ஸும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். வீட்டுல இருந்து டைம் பாஸ்க்காகவும் ஆகும். பாருங்க பல்லுல பண்ணிருக்காங்க. பாருங்க ஃபுல்லாக பல்லு ஃபுல்லாக வந்துடும். அப்புறம் பிளெயின் போடுறப்ப இது ஜார்ஜெட்டில் இன்னொரு வெரைட்டி, இன்னுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சார். இப்போ ஆக்சுவலி இன்னும் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கிறோம், பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம். சரி சூப்பர் சூப்பர். இதெல்லாம் என்ன அவார்டு மாடிங்க வாங்கியிருக்கிறது சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஐகான் அவார்ட் சார். ருத்ரா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ராட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து நம்ம ஒர்க்லாம் பார்த்துட்டு வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா விமன் என்டர்பிரினர்ஸ்க்காக ரைசிங் ஸ்டார் அவார்டுன்னு சொல்லிட்டு இது மதுரையிலேருந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க சார். எல்லாமே வந்து விமன் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறதுங்க. இருக்குதா இருக்கோம். அது மாதிரி இந்தியாக்குள்ளேயும் ஷிப்பிங் இருக்குது, இன்டர்நேஷ்னலும் ஷிப்பிங் இருக்குது. அந்த வீடியோ ஃபுல்லாக யார் பார்த்தீங்களோ கண்டிப்பாக நீங்களும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க எதே மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது. ஈஸியாக பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். வீட்டில் இருந்தே அவங்க ஃப்ரீ டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு உண்டான கஸ்டமைஸை அவங்க யூனிக்காக அவங்களே ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் அவங்க குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், அவங்களுக்காக இருக்கட்டும், அவங்க சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். என்ன புது போஸ்ட்லாம் வர வர நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி இந்த நம்பரை நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
இவங்க சேனல் லிங்க்கும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய நம்பர் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், வீடியோலையும் ஸ்க்ரோலிங் ஆகிட்டே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதுமாரி நம்ம சேனலுக்கு ஒரு 5% டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், எனி சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த உபயோகமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.